திருநெல்வேலி மாநகராட்சி சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் மேலப்பாளையம் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் கட்டிடங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணு சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து மேலப்பாளையம் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்று வரும் 19வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருவதை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணு சந்திரன் ஆகியோர் பார்வையிட்டனர். மாவட்டத்தில் இம்முகாம் 410 கிராமப்புற பகுதியிலும் 117 நகர்ப்புற பகுதியிலும் ஆக மொத்தம் 527 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள், மாவட்ட ஊராட்சி தலைவர் VSR ஜெகதீஷ், மாநகர நகர்நல அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன், மேலப்பாளையம் மண்டல உதவி ஆணையர் லெனின், முன்னாள் MP விஜிலா சத்யானந்த், நெல்லை மத்திய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் அனிதா, சுகாதார ஆய்வாளர் அரசகுமார் மற்றும் அரசு அலுவலர்கள், ஆரம்ப சுகாதார பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். பாதிப்பு தற்போது 25,000-26,000 என்று சென்று கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் இந்த அரசு மிக கவனமாக செயல்பட்டு 2வது தடுப்பூசி, முதல் தடுப்பூசி, 15 முதல் 18 வயசு உள்ளவங்களுக்கு தடுப்பூசிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவில் அரசு அறிவித்த நாட்களில் அந்த கேம்ப் நிச்சயமாக சிறப்பாக நடைபெற்று மக்கள் ஆர்வமாக வந்து இந்த கொரோனா தடுப்பூசியை போடுகின்றார்கள். இன்று கிட்டத்தட்ட 82% தாண்டிவிட்டது கொரோனா தடுப்பூசி போடுவது முதல் தவணை. 2வது தடுப்பூசி போடுகின்றவர்கள் 52% மேல் வந்துவிட்டார்கள். அதேபோல் 15 முதல் 18 வயது உள்ளவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 77% அதிலே பயனடைந்திருக்கின்றார்கள். மக்கள் ஆர்வமாக போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.